வணக்கம். சில மூலிகையை கொண்டும் கடை சரக்கை கொண்டும் தயாரிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஸ்நானப்பொடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஸ்நானப்பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சரக்கை வந்து அளவு பிரகாரம் சேர்த்து நீங்கள் காய வச்சு மிஷினில் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் விவரம் சொல்கிறேங்க, நல்லா கேட்டுங்க. பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, பச்சை பயிறு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளை கொண்டக்கடலை நல்லா பெரிய மாவு கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை வந்து ஒரு 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 கால் கிலோ எடுத்துங்க. ஒரு கால் கிலோ மைசூர் பருப்பு, அதாவது நாட்டு, அதாவது மளிகை கடையிலே விற்கிறாங்கங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு கலரில் இருக்கும், மைசூர் பருப்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு கால் கிலோ. இதை தவிர 50 கிராம் வந்து கொள்ளு, 50 கிராம் எள்ளு, 50 கிராம் புழுங்கரிசி, 50 கிராம் கோதுமை. சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை தாங்க. இந்த மாவு பொருள் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சுருங்க, எள்ளையும் வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு இதை தனியாக மிக்சியில் அரைச்சி சளிச்சுட்டு அப்புறம் மற்ற ஜாமான்களை சேர்த்து தனித்தனியாக அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே ஒட்டு மொத்தமாக மிஷினில் அரைக்கிறதுனால அரைச்சி அதுக்கப்புறம் கொண்டாந்து சளிச்சு வச்சுக்கலாங்க. இந்த சரக்கோட பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கசகசா, சோம்பு, வெந்தயம், பாதாம் பருப்பு, கோஷ்டம், இந்த சரக்குகள்லாம் வகை ஒன்றுக்கும் ஒரு 50 கிராம் வாங்கிங்க. பாதாம் பருப்புலாம் நீங்கள் சாதாரணமாக பொடி பொடியாக நறுக்கி எல்லாம் மிஷினில் அரைக்கும் போது எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாங்க. இந்த சரக்கெல்லாம் நல்லா சுத்தமாக கல் குச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்து சேகரித்து எடுத்துங்க. கோஷ்டம்லாம் நல்லா பெரிய அளவாக இருக்கும், வேறு மாதிரி கோஷ்டம்லாம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எலுமிச்சை இலை, எலுமிச்சை இலை முடிஞ்சால் எலுமிச்சம்பளை இலையை வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் காஞ்சதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எலுமிச்சங்காய் தோல் இருந்தால் கூட கிடச்சதுன்னா ஒரு 100 கிராம் இதோட சேர்த்துக்கலாம். இதை தவிர முல்தானி மட்டி இப்போ வந்து பவுட்ரு பண்ணியே விற்கிதுங்க நாட்டு மருந்து கடையில், அந்த மாதிரி பவுட்ராக வாங்கிக்கலாம். சில முல்தானி மட்டி சில இடங்கள்லேருந்து வரக்கூடிய இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர்லாம் கலந்து அடல்ட்ரேட்டிவ் மாதிரி, அதாவது ஒரு டூப்ளிகேட் மாதிரிலாம் தயாரித்து இப்போ வருது. அதனால் முல்தானி மட்டி ஒரு கட்டி கட்டியாக உள்ளதாக பார்த்து வாங்கிங்க. பழைய காலத்தில் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு களிமண் தான் அதிலெல்லாம் சேர்ப்போம், இப்போ முல்தானி மட்டியே ஒரு களிமண் தான். முல்தானியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய மட்டி, மட்டின்னா களிமண்ணுன்னு அர்த்தங்க. முல்தானியான்ற பகுதியில் வடநாட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இந்த களிமண்ணை தான் இந்த கிளேவாக விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து அலுமினியம் சிலிக்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது, அதனால் இது நல்ல ஒரு ப்ளீச்சிங் காம்பவுண்டு. தனியாக வந்து முல்தானி மட்டியெல்லாம் முகத்துக்கு நேரடியாக போடுறாங்க, அது ஒரு தவறான விஷயம். இதில் வந்து அலுமினியம் சிலிக்கேட் இருக்குங்க, இது சில ஸ்கின்னுக்கு ஆகாது. நாளடைவில் ஸ்கின்னுடைய பிஹெச் வேல்யூலாம் மாறி இதுவே ஒரு பெரிய ஸ்கின் டிசீஸ் கூட வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு மருந்துகளில் இருக்கும்போது அது ஒன்றும் செய்கிறதில்ல. இதில் இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது வந்து ஒரு ப்ளீச்சிங் காம்பவுண்டாக தான் அதை நம்ம சேர்க்குறோம். இதில் வந்து ஒரு முல்தானி மட்டி ஒரு 100 கிராம் சேர்த்துங்க. மிஷினில் அரைக்கும் போது முல்தானி மட்டியெல்லாம் வந்து ஈஸியாக பொடியாகிடுங்க, சும்மா 1-2 உடச்சி இதோட கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கிட்டு இந்த சம்ப சரக்கில் இந்த கோஷ்டத்துலேயே இந்த பாதாம் பருப்பு இந்த ஐட்டங்கள் எல்லாமே வகை ஒன்றுக்கு ஒரு 50 கிராம் வாங்கிங்க. முக்கியமாக வந்து ரோஜாப்பூ நல்லா ஒரு காஞ்சதாக பார்த்து, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கிற ரோஜா வந்து தரம் இல்லாததுங்க, ஏன்னா எல்லாம் ஒரு கலப்பினமாக இருக்கும். அதனால் ரோஜான்றது பன்னீர் ரோஜா தான் அதில் சேர்க்கணும். பன்னீர் ரோஸ் வாங்கி நல்லா காய போட்டு இதோட சேர்த்துக்குங்க. மற்றும் பார்த்திங்கன்னா இதில் மருவு, மரிக்குழுந்து இதெல்லாம் கூட ஒரு 100 கிராம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு முக்கியமாக வந்து இதுக்கு வந்து ஒரு 3 பச்சளம் இருக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சரக்கெல்லாம் நீங்கள் நல்லா காய போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு வேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதாவது நீங்கள் காஞ்சது ஒரு 100 கிராம், அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு காய போட்டு ஒரு 100 கிராம் அளவு திட்டமாக எடுத்துங்க. துளசியும் அப்படி தாங்க, காய போட்டு ஒரு 100 கிராம் திட்டமாக எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, அகத்திக்கீரை வந்து சாதாரண நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய அகத்திக்கீரைங்க. அந்த அகத்திக்கீரை இலையாக நல்லா உருவி அது வந்து ஒரு 100 கிராம் காஞ்சதை சேர்த்துங்க. இவ்வளோதாங்க சரக்கு. இது எல்லாமே நீங்கள் மிக்சியில் அரைச்சி பண்ணுறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுனா தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க, ஏன்னா மாவு பொருளை இந்த மாதிரி பச்சை பயிர்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் பச்சிலையை தனியாக அரைச்சி சம்ப சரக்குகளை தனியாக அரைச்சி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக சலித்து அப்புறம் எல்லாம் சேர்க்கணும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் தரமாக இருக்குங்க மிக்சியில் அரைச்சா. இல்லைன்னா வாய்ப்பு உள்ளவங்க உரலில் போட்டு இடித்து கூட சலிக்கலாம், அது இன்னும் தரமாக இருக்கும். மிஷின்றது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் மிஷினில் வந்து எவாப்பரேட் ஆக தான் செய்யும், அதனால் மிஷினில் அரைக்கிறதுனா கூட அரைச்சி நீங்கள் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இதை பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு சளிச்சு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. இதோட வன்மை காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ளே தேவையான அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா சோப்புக்கு பதிலாக இதே யூஸ் பண்ணலாங்க. உடம்பில் எப்பேற்பட்ட அழுக்குகள், தேமல், கரும்புள்ளிங்க, அரிப்பு, தடிப்பு, இன்னும் என்ன ஸ்கின் டேகு, மருவு, அதாவது பாலுன்னு சொல்லக்கூடிய மருவெல்லாம் போயிடுங்க. அதாவது ஆன்டி ஃபங்கஸ்ஸு, ஃபங்கஸ்ஸு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு இதுங்க. சோரியாசிஸ் பேஷண்ட்டு கூட இதை போட்டு குளிக்கலாம். குழந்தைங்களுக்கு சொறி சரங்கு இருந்தாலும் இதை போட்டு குளிக்கலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி உபாதை உள்ளவங்களும் இதை தயாரித்து குளிக்கலாம். இதை என்ன பண்ணணுங்க, இதை நேரடியாக தேய்ச்சி குளிக்கிறத விட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியில் இதை கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் நல்லா ஒரு சந்தனம் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கும்போது அதை வலித்து மேலெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வேண்டியதாங்க. ரொம்ப அற்புதமான மனத்தோடு இருக்கும், நல்ல குணத்தோடையும் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும்னா இதுக்கு தலையிலையும் தேய்ச்சி குளிக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, முடியெல்லாம் உதிராது, முடியெல்லாம் நல்லா குரோத் ஆகும், பெயின் பொடுவு கூட ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க அது. மேலும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து இன்னொரு மென்மையான பொடியாக நீங்கள் செஞ்சுக்கணும். அதாவது மிஷின்லேருந்து நீங்கள் அரைச்சி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் துணியில் இதை வந்து வஸ்திரகாயம் பண்ணணும். துணியில் வஸ்திரகாயம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல மென்மையான பொடியாக கிடைக்கும். அந்த பொடியை தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் தேனும் கலந்து முகத்தில் தடவி ஊற வச்சு குளிக்கலாம். இது மாதிரி குளிச்சுட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, கருவளையம், முகத்தில் இருக்கக்கூடிய பரு, முகத்தில் இருக்கக்கூடிய தடிப்புகள், அம்மை தழும்புகள், இதெல்லாம் போயிடுங்க. முகத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் மாறிக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செபோரியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய மருவு மாதிரி தோற்றம் உள்ள செபோரியல் கிளாண்டு கூட கண்ட்ரோல் ஆகி காலப்போக்கில் அதுவும் கொட்டி போயிடுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா குரோசானி ஓமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கிடைக்கும். ஓமன்றது சாதாரண சாதாரணமாக நம்ம எப்பொழுதும் உபயோகப்படுத்தக்கூடியதுங்க. குரோசானி ஓமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஓமத்தோட கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இது கூடுமான வரைக்கும் நிறைய மண்ணுகளும் குப்பை கூலங்களோடு தான் இது அதிகமாக கடைசரக்காக வந்துக்கிட்டு இருக்குது அப்போயிலேருந்து. இதை பார்த்திங்கன்னா இதை வந்து சுத்தம் பண்ணணும், அதுதாங்க ரொம்ப முக்கியம். இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் குரோசானி ஓமம் வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அந்த குரோசானி ஓமத்தை நீங்கள் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கையால் அப்படியே சிலுப்புனீங்கன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி மண்ணெல்லாம் போக்கிட்டு அந்த ஓமத்தை மட்டும் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மாவே நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே சல்லடையில் சளிச்சு மண்ணெல்லாம் நீக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. இதை என்ன பண்ணணும், ஒரு அம்மி தாங்க இதுக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஒரு புளித்த மோர், அப்படி இல்லைன்னா தயிர், புளித்த தயிர், அதில் தாங்க இதை அரைச்சி தடவணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அம்மியில் இந்த ஓமத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூனு இந்த புளித்த மோரோ அல்லது புளித்த தயிரோ விட்டு அம்மியில் வச்சு நைஸாக அரைக்கணுங்க. நல்லா தோலில் ஒட்டுற மாதிரி அரைச்சா போதுமானது. நல்லா நைஸாக அரைச்சி இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சோண்டு உங்களுக்கு புளித்த மோரையோ இல்லைனா புளித்த தயிரையோ கொஞ்சம் கலந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுக்கலாம். நல்லா முகம் ஃபுல்லாக தடவி வச்சு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுருங்க. இல்லைனா சாதாரணமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிங்க. இது மாதிரி காலம்பரை சாயந்தரம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா முகத்தில் எப்படிப்பட்ட கருப்பான தழும்புகளும், அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷனால் இருக்கட்டும், இல்லைனா சின்ன சின்ன மறுக்களாக இருக்கட்டும், கண்ணு கீழே புறவளையமாக இருக்கட்டும், முகத்தில் தேவையில்லாத அதாவது ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள முகத்தில் உள்ள கருமைகள்லாம் இது வேகமாக சௌகரியம் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.